சிறர்களாய நாம் கணித பாடத்தை கற்போம். வணக்கம் பிள்ளைகளே, தரம் இரண்டு மாணவர்களை டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று பிள்ளைகளை நாங்கள் கணித பாடத்தில் 11வது அலகினை பார்க்க உள்ளோம். அதாவது இன்று ஒரு புதிய ஒரு பாடத்தை பார்க்க உள்ளோம். இன்றும் பப்பி எங்களுடன் இணைந்திருக்கின்றார். கடந்த வகுப்பிலே பிள்ளைகளே உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? நான் பப்பியிடம் இரண்டு தடிகள் கொண்டு வரும்படி சொல்லியிருந்தேன். பார்ப்போமா பிள்ளைகளே, கொண்டு வந்திருக்கின்றாரா? ஆண்டு பப்பி கொண்டு வந்தீங்களா தடிகள்? என்ன பிள்ளைகளே, பப்பி கொண்டு வந்திருக்கிறார். இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, பப்பி ஞாபகம் வைத்து கொண்டு வந்திருக்கிறார். என்ன பப்பி? இந்த தடிகளை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பார்ப்போமா பிள்ளைகளே? பாருங்கள் பிள்ளைகளே, இதில் இரண்டு தடிகள் தரப்பட்டுள்ளன. என்ன பிள்ளைகளே, இந்த இரண்டு தடிகள் தரப்பட்டுள்ளன. இந்த இரண்டு தடிகளுள் சொல்லுங்கள் பார்ப்போம், நீளம் கூடிய தடி எது சொல்லுங்கள் பார்ப்போம். பப்பி, நீளம் கூடிய தடி எது? இந்த தடி. பப்பி சொல்லுகின்றார் பிள்ளைகளே, நீளம் கூடிய தடி இதுவான். நீளம் குறைந்தது? நீளம் குறைந்தது இந்த தடி. இப்போ பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும், ஏனென்றால் இரண்டும் பக்கத்திலே இருக்கின்றது. என்ன பிள்ளைகளே, இரண்டு தடிகளை நான் ஒன்றாக வைத்திருக்கின்றேன். என்ன பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இது நீளம் கூடியது, இது நீளம் குறைந்தது. இப்போ சொல்லுங்க பாப்போம் பப்பி, இந்த மேசையின் நீளம் கூடியதா அல்லாவிட்டால் இந்த கரும்பலகையின் நீளம் கூடியதா? எது நீளம் கூடியது? பப்பி கடுமையாக யோசிக்கிறார். என்ன பிள்ளைகளே, பப்பி சொல்லுகின்றார் அந்த கரும்பலகையின் நீளம்தான் கூடியதா? பிள்ளைகளே நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், இப்படி எங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை. என்ன பிள்ளைகளே, ஏன் சொல்ல முடியாது? இரண்டும் கிட்ட இல்லை. என்ன பிள்ளைகளே, மேசை இதிலே இருக்கின்றது, கரும்பலகை அதிலே இருக்கின்றது. நாங்கள் அளக்காமல் எப்படி சொல்வது? நாங்கள் அளந்து பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். என்ன பிள்ளைகளே, அதாவது இரண்டும் மேசையினது நீளத்தையும் கரும்பலகையினது நீளத்தையும் நாங்கள் அளந்து பார்க்க வேண்டும். என்ன பிள்ளைகளே, நாங்கள் இன்று என்ன பாடத்தை படிக்கப் போகின்றோம்? நீளத்தை அளத்தல். என்ன பிள்ளைகளே, இரண்டு பொருட்களின் நீளத்தை அளத்தல் என்ற பாடத்தை பிள்ளைகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதாவது நாங்கள் இப்போ அளந்து பார்ப்போமா பிள்ளைகளே? இந்த மேசையின் நீளத்தையும் அந்த கரும்பலகையின் நீளத்தையும் நாங்கள் அளந்து பார்ப்போமா? வாருங்கள் பிள்ளைகளை அளந்து பார்ப்போம். பிள்ளைகளை நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகின்றோம்? மேசையின் நீளத்தை அளக்கப் போகின்றோம். என்ன பிள்ளைகளே, பாருங்கள் பிள்ளைகளே, ஆசிரியரின் மேசையின் நீளம் நாங்கள் என்னென்ன அலகை கொண்டு அளக்கப் போகின்றோம் பிள்ளைகளே? முதலாவதாக தடிகள். பாருங்கள் பிள்ளைகளே, என்னிடம் ஒரே அளவான தடிகள் காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே, என்னிடம் ஒரே அளவான தடிகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக பாருங்கள், பென்சில்கள். என்ன பிள்ளைகளே, என்னிடம் ஒரே அளவான பென்சில்களும் காணப்படுகின்றன. பார்த்தீர்களா பிள்ளைகளே? அடுத்ததாக பான குழாய்கள். பாருங்கள் பிள்ளைகளே, என்னிடம் காணப்படுகின்ற பான குழாய்கள், அதாவது ஸ்ட்ரோ வச்சிருக்கிறேன். பாருங்கள் பிள்ளைகளே, இந்த பான குழாய்களை வைத்து அளக்கப் போகின்றோம், பென்சில்களை வைத்து அளக்கப் போகின்றோம், அதே மாதிரி பிள்ளைகளே தடிகளை வைத்து அளக்கப் போகின்றோம். முதலாவதாக பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? தடிகளை வைத்து அளக்கப் போகின்றோம். அளப்போமா பப்பி? பாருங்கள் பிள்ளைகளே, என்னிடம் ஒரே அளவான தடிகள் இதிலே காணப்படுகின்றன. அதாவது தடியின் ஒரு அந்தத்திற்கு பிள்ளைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? செலோடேப் சுத்தியிருக்கேன். அதாவது உங்களுக்கு என்ன பிள்ளைகளை, இலகுவாக இனங்காண முடியும். இதன் முடிவிடத்தை உங்களுக்கு இலகுவாக இனங்காண முடியும். பார்ப்போமா பிள்ளைகளை அளந்து? நான் அதாவது இந்த அந்தத்திலிருந்து அந்த அந்தம் வரை நான் என்ன செய்ய போகின்றேன்? இந்த தடிகளை வைத்து மேசையின் நீளத்தை அளக்கப் போகின்றேன். பார்ப்போம், பாருங்கள் பிள்ளைகளே. இப்போ பார்த்தீங்களா பிள்ளைகளை, நான் என்ன செய்திருக்கிறேன்? அதாவது இந்த அந்தத்திலிருந்து அந்த அந்தம் வரை நான் என்ன செய்திருக்கிறேன்? மேசையின் நீளத்தை தடிகள் மூலம் அளந்திருக்கிறேன். என்ன பிள்ளைகளை, என்னத்தின் மூலம்? தடிகள் மூலம் அளந்திருக்கிறேன். இதில் எத்தனை தடிகள் வந்திருக்கு எண்ணுங்கள் பார்ப்போம் பப்பி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. என்ன பிள்ளைகளே, எத்தனை தடிகள் பப்பி?
எட்டு தடிகள் நான் இதிலே வைத்திருக்கின்றேன். என்ன பிள்ளைகள், இதில் எத்தனை தடிகள் வைத்திருக்கின்றேன்? எட்டு தடிகள் மூலம் நான் இந்த மேசையின் நீளத்தை அளந்திருக்கிறேன். அப்போ நான் என்ன செய்ய போகின்றேன் பிள்ளைகளே? இதிலே தடிகளுக்கு பக்கத்திலே நான் என்ன இலக்கத்தை எழுத போகின்றேன்? எட்டு என்ற இலக்கத்தை நான் இதிலே எழுத போகின்றேன். அடுத்ததாக பிள்ளைகளை நான் என்ன செய்ய போகின்றேன்? பென்சில்களை வைத்து நான் என்ன செய்ய போகின்றேன்? அளக்க போகின்றேன். வாருங்கள் பிள்ளைகளே, பென்சில்களை வைத்து அளப்போமா? வாருங்கள். அதாவது நாங்கள் என்ன செய்ய போகின்றேன்? ஒரே அளவான பென்சில்களை, அதாவது ஒரு தொடக்க இடத்திலிருந்து நான் அந்த முடிவிடம் மட்டும் வைக்க போகின்றேன். பாருங்கள் பிள்ளைகளே, எத்தனை பென்சில்கள் வைக்க போகின்றேன் என்று. பார்த்தீர்களா பிள்ளைகள், எத்தனை பென்சில்கள் எண்ணி பார்ப்போமா? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு. என்ன பிள்ளைகளே, எத்தனை தடிகள் மூலம் நாங்கள் எண்ணியிருந்தோம்? எட்டு. இப்போ பென்சில்கள் எத்தனை வைத்திருக்கிறோம்? ஏழு. என்ன பிள்ளைகள், எத்தனை பென்சில்கள்? ஏழு பென்சில்கள் மூலம் நாங்கள் இந்த மேசையை அளந்திருக்கின்றோம். எழுதுவோமா பிள்ளைகளே? அடுத்ததாக நாங்கள் எண்ணத்தின் மூலம் அளக்க போகின்றோம். பானக்குழாய்கள் மூலம் என்ன பிள்ளைகளை என்ன செய்ய போகின்றோம்? இங்கே காணப்படுகின்ற பானக்குழாய்களை வைத்து நாங்கள் இந்த மேசையின் நீளத்தை அளக்க போகின்றோம். வாருங்கள் பிள்ளைகளை, அளந்து பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகளே, இதில் எத்தனை பானக்குழாய்கள் எண்ணி பார்ப்போமா? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. என்ன பிள்ளைகள், எத்தனை பானக்குழாய்கள் மூலம் நாங்கள் இந்த மேசையின் நீளத்தை இழந்திருக்கின்றோம்? ஐந்து பானக்குழாய்கள் மூலம். என்ன பாப்பி, அப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இதிலே ஐந்து என்று எழுத போகின்றோம். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளை, நாங்கள் இந்த ஆசிரியரின் மேசையின் நீளத்தை முதலாவது தடிகள் மூலம் அளந்திருக்கின்றோம், அடுத்ததாக பென்சில்கள் மூலம் அளந்திருக்கின்றோம், அடுத்ததாக பானக்குழாய்கள் மூலம் அளந்திருக்கின்றோம். என்ன பிள்ளைகளே, அதாவது வெவ்வேறு அலகுகளை பயன்படுத்தி நாங்கள் அளர்ந்திருக்கிறோம். அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? கரும்பலகையின் நீளத்தை தடிகள் மூலம் அளந்து பார்க்க போகின்றோம், அடுத்ததாக பிள்ளைகளை பென்சில்கள் மூலம், அடுத்ததாக பானக்குழாய்கள் மூலம் அளந்து பார்க்க போகின்றோம். வாருங்கள் பிள்ளைகளை, அளந்து பார்ப்போம். முதலாவதாக பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்வோம்? இந்த தடிகளை வைத்து அளந்து பார்ப்போம். வாருங்கள் பிள்ளைகளை, எவ்வாறு அளப்போம் என்று. அதாவது இந்த தொடக்க இடத்திலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளே? இந்த தடிகளை ஒவ்வொன்றாக வைத்து கொண்டு போவோம். வாருங்கள் பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளை, நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இந்த தடிகளை வைத்து நாங்கள் கரும்பலகையின் நீளத்தை அளந்திருக்கின்றோம். இப்பொழுது எண்ணி பார்ப்போமா பிள்ளைகளை, இதில் எத்தனை தடிகள் காணப்படுகின்றன? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. எத்தனை தடிகள் பப்பி காணப்படுகின்றன? பத்து தடிகள் காணப்படுகின்றன. நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளே? ஒரு அதாவது தொடக்க இடத்திலிருந்து அந்த முடிவிடம் வரை நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இந்த தடிகளை வைத்து நாங்கள் எண்ணி இருக்கின்றோம். என்ன பிள்ளைகளே, ஒவ்வொரு தடிகளாக வைத்து கொண்டு நாங்கள் இதன் நீளத்தை எண்ணி பார்த்திருக்கின்றோம். எத்தனை தடிகள் பிள்ளைகளே வைத்திருக்கின்றோம்? பத்து தடிகள் வைத்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் எழுதுவோமா பிள்ளைகளே, நாங்கள் எத்தனை தடிகளை வைத்துள்ளோம் என்று.
பத்து என்று எழுத போகின்றேன். அடுத்ததாக என்னத்தால் அளக்க போகின்றோம்? பென்சில்கள் மூலம் நான் என்ன செய்ய போகின்றேன்? இந்த கரும்பலகையை அளந்து பார்க்க போகின்றேன். அளப்போமா பிள்ளைகளே? ஒரே அளவான பென்சில்கள் என்னிடம் தரப்பட்டுள்ளன. என்ன பப்பி, நாங்கள் இப்பொழுது பென்சில்கள் மூலம் இந்த கரும்பலகையின் நீளத்தை அளந்து பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், இதில் என்ன செய்திருக்கிறேன்? அதாவது கரும்பலகையின் தொடக்க இடத்திலிருந்து கரும்பலகையின் முடிவிடம் வரை நான் என்ன செய்திருக்கிறேன்? பென்சில்கள் மூலம் அளந்திருக்கிறேன். என்ன பப்பி, இப்பொழுது எண்ணி பார்ப்போமா பிள்ளைகளே, இதில் எத்தனை பென்சில்கள் காணப்படுகின்றன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எத்தனை பென்சில்கள் பப்பி? 9 பென்சில்கள். என்ன பிள்ளைகளை, அப்ப நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இதிலே 9 என்று எழுத போகின்றோம். இப்பொழுது நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் பிள்ளைகளே? இந்த கரும்பலகையின் நீளத்தை முதலிலே தடிகள் மூலம் எண்ணியிருந்தோம். அடுத்ததாக பென்சில்கள் மூலம் எண்ணியிருந்தோம். அடுத்ததாக என்ன செய்ய போகின்றோம்? பான குழாய்கள் மூலம் அளக்க போகின்றோம். வாருங்கள் பிள்ளைகளை, அளந்து பார்ப்போம். கலந்து பார்ப்போமா பிள்ளைகளே? இப்பொழுது நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளே? பான குழாய்கள் மூலம் அதன் நீளத்தை அளந்திருக்கின்றோம். அளந்து பார்ப்போமா பிள்ளைகள், இதில் எத்தனை பான குழாய்கள் காணப்படுகின்றன? 1, 2, 3, 4, 5, 6, 7. எத்தனை பான குழாய்கள் பிள்ளைகளே? 7 பான குழாய்கள் காணப்படுகின்றன. பிள்ளைகளே, இப்போ நாங்கள் என்னத்தை எழுத வேண்டும்? இதிலே 7 என்று எழுத போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளே, நாங்கள் கரும்பலகையின் நீளத்தை என்ன செய்திருக்கின்றோம்? தடிகள் மூலம் எண்ணியிருந்தோம். அடுத்ததாக பென்சில்கள் மூலம் எண்ணியிருந்தோம். அடுத்ததாக பான குழாய்கள் மூலம் எண்ணியிருந்தோம். இப்பொழுது நாங்கள் பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்ப்போமா? முதலாவதாக நாங்கள் என்ன செய்திருந்தோம்? ஆசிரியரின் மேசையின் நீளத்தை அளந்திருந்தோம். அடுத்ததாக கரும்பலகையின் நீளத்தை அளந்திருந்தோம். இப்பொழுது பிள்ளைகளை நாங்கள் பார்ப்போமா, ஆசிரியரின் மேசையின் நீளமா கரும்பலகையின் நீளமா கூடுதலாக காணப்படுகின்றது? பார்ப்போமா பிள்ளைகளே? கரும்பலகையின் நீளமும் தரப்பட்டுள்ளது, அதே மாதிரி ஆசிரியரின் மேசையின் நீளமும் தரப்பட்டுள்ளது. முதலிலே பாருங்கள் பிள்ளைகளே, நாங்கள் தடிகளை வைத்து எண்ணியிருந்தோம். என்ன பிள்ளைகளே, கரும்பலகையை எண்ணும் பொழுது நாங்கள் எத்தனை தடிகளை பாவித்திருந்தோம்? 10 தடிகளை பாவித்திருந்தோம். அதே மாதிரி பிள்ளைகளை, நாங்கள் ஆசிரியரின் மேசையை அளக்கும் பொழுது எத்தனை தடிகள் பாவித்திருந்தோம்? 8 தடிகளாம். என்ன பிள்ளைகளை, நாங்கள் எத்தனை தடிகளை பாவித்திருந்தோம்? 8 தடிகளை பாவித்திருந்தோம். அடுத்ததாக பாருங்கள் பென்சில்கள். நாங்கள் அதாவது கரும்பலகையின் நீளத்தை அளக்கும் பொழுது எங்களுக்கு 9 பென்சில்கள் தேவைப்பட்டிருந்தன. அதே மாதிரி எங்களுக்கு பிள்ளைகளை ஆசிரியரின் மேசையின் நீளத்தை அளக்கும் பொழுது எங்களுக்கு 7 பென்சில்கள் தான் தேவைப்பட்டன. அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகளை, அடுத்ததாக நாங்கள் பான குழாய்களை வைத்து அளந்திருந்தோம். கரும்பலகையின் நீளத்தை அளக்கும் பொழுது எங்களுக்கு 7 பான குழாய்கள் தேவைப்பட்டன. அதே மாதிரி ஆசிரியரின் மேசையின் நீளத்தை அளக்கும் பொழுது எங்களுக்கு 5 பான குழாய்கள் தேவைப்பட்டன.
இப்பொழுது சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே, கரும்பலகையின் நீளமா ஆசிரியரின் மேசையின் நீளமா கூட சொல்லுங்கள் பார்ப்போம் பப்பி. பப்பி சொல்லுகின்றார் பிள்ளைகளே, கரும்பலகையின் நீளம் கூடவா. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே. என்ன பிள்ளைகளே, நாங்கள் எவ்வாறு கண்டுபிடித்தோம் பாருங்கள் பிள்ளைகள். இதன் எண்ணிக்கைகளை வைத்து நாங்கள் கண்டிருக்கின்றோம். என்ன பிள்ளைகளே, அதாவது கரும்பலகையை அளக்கும் பொழுது நாங்கள் 10 தடிகளை உபயோகித்த நாங்கள். அதே மாதிரி பிள்ளைகளை, நாங்கள் ஆசிரியரின் மேசையை அளக்கும் பொழுது நாங்கள் 8 தடிகளை நாங்கள் உபயோகித்த நாங்கள். பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே 8 தடிகள் பயன்படுத்தி இருக்கிறோம். கரும்பலகையை அளக்கும் பொழுது நாங்கள் 10 தடிகள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அப்போ எது பிள்ளைகளே கூட? என்ன பிள்ளைகளே, கரும்பலகையை அளக்கும் பொழுது நாங்கள் கூடுதலான தடிகளை உபயோகித்திருக்கின்றோம். அதே மாதிரி பிள்ளைகளே, பென்சில்களாலே அளக்கும் பொழுதும் கரும்பலகையிலே 9 பென்சில்கள் நாங்கள் உபயோகித்த நாங்கள். ஆசிரியரின் மேசையை அளக்கும் பொழுது 7 பென்சில்கள் உபயோகித்த நாங்கள். அதே மாதிரி பான குழாய்களாலே அளக்கும் பொழுதும் கரும்பலகையை அளக்கும் பொழுது 7 பான குழாய்களை உபயோகித்த நாங்கள். ஆசிரியரின் மேசையை அளக்கும் பொழுது 5 பான குழாய்களை உபயோகித்த நாங்கள். இது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பிள்ளைகள், எங்களுக்கு இலகுவாக கரும்பலகையின் நீளம் கூடவா ஆசிரியரின் நீளம் கூடவா என்று அறிந்து கொள்ள முடியும். என்ன பிள்ளைகளை, இதிலிருந்து நாங்கள் என்னத்தை சொல்லுகின்றோம்? கரும்பலகையின் நீளம் கூடுதலாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் அன்றாட வாழ்விலே எதேச்சியான அலகுகள் சிலவற்றை நாங்கள் பயன்படுத்துகின்ற நாங்கள், அதாவது நீளத்தை அளக்கும் பொழுது பிள்ளைகளே, நாங்கள் எதேச்சியான சில அலகுகளை வைத்து நாங்கள் நீளத்தை அளக்குகின்ற நாங்கள். பார்ப்போமா பிள்ளைகளே, அந்த எதேச்சியான அலகுகள் அவை என்று. பாருங்கள் பிள்ளைகளே, இதில் எதேச்சியான அலகுகள் தரப்பட்டுள்ளன. நாங்கள் என்னென்ன அலகுகளை பயன்படுத்துகின்ற நாங்கள் பார்ப்போமா. முதலாவது பென்சில் நாங்கள் உபயோகப்படுத்தினாங்கள். என்ன பிள்ளைகள், அதாவது மேசையின் நீளத்தை அளக்க பயன்படுத்தினாங்கள். அதே மாதிரி இந்த கரும்பலகையின் நீளத்தையும் என்ன பப்பி அளக்க பயன்படுத்தினாங்க. அடுத்ததாக கம்பு துண்டு, அதாவது தடி. என்ன பிள்ளைகளை, நாங்கள் தடியை வைத்து என்ன செய்தினாங்கள், இந்த மேசையின் நீளத்தை அளந்தினாங்கள். அதே மாதிரி இந்த கரும்பலகையின் நீளத்தையும் அளந்தினாங்கள். அடுத்ததாக என்ன பிள்ளைகளே தரப்பட்டுள்ளது, பானக்குழாய். என்ன பிள்ளைகளை, நாங்கள் பானக்குழாயை வைத்து என்று மேசையின் நீளத்தை அளந்திருக்கின்றோம். அதே மாதிரி கரும்பலகையின் நீளத்தையும் அளந்திருக்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, என்ன தரப்பட்டுள்ளது, பேப்பர் கிளிப். என்ன பிள்ளைகள், அதாவது கடதாசி கிளிப். அதையும் வைத்து நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகளே, அதாவது சின்ன பொருட்களை நாங்கள் அளந்து பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, தீக்குச்சி, அதாவது நெருப்பு பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த தீக்குச்சியையும் வைத்து நாங்கள் சிறிய பொருட்களை அளந்து பார்க்கலாம். இரும்பு ஆணி. என்ன பிள்ளைகளே, உங்கள் வீட்டிலே இருக்கும். என்ன பிள்ளைகளே, அந்த இரும்பு ஆணியையும் வைத்து நாங்கள் ஒரு அலகாக பயன்படுத்த முடியும். சாண். என்ன பிள்ளைகள், அதாவது பண்டைய காலத்திலே பழைய காலத்திலே பிள்ளைகள் என்னென்ன அலகுகளை பயன்படுத்தினார்கள், சாண், அதாவது பாதச்சுவடு, அதாவது உங்கள் பாத அடியை வைத்து என்ன செய்வார்கள், அளந்து பார்ப்பார்கள். அதாவது நீளத்தை இத்தகைய எதேச்சியான அலகுகளை வைத்து நாங்கள் என்ன பிள்ளைகளே, இலகுவாக அளந்து பார்க்க முடியும். பிள்ளைகளை, நாங்கள் இன்று என்ன செய்திருந்தோம், பொருட்களின் நீளத்தை அளந்து பார்த்திருந்தோம். என்ன பிள்ளைகள், அதாவது 2 பொருட்களின் நீளத்தை பென்சில்கள் மூலம் அளந்து பார்த்திருந்தோம். அதே மாதிரி தடிகள் மூலம் அளந்து பார்த்திருந்தோம். அதே மாதிரி பிள்ளைகள் பான குழாய்கள் மூலம் அளந்து பார்த்திருந்தோம். என்ன பிள்ளைகளே, அதாவது 2 பொருட்கள் தரப்படும் பொழுது எந்த பொருள் நீளம் கூடியது என்றெல்லாம் பார்த்திருந்தோம். இதனது தொடர்ச்சியை பிள்ளைகளை நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். வணக்கம்.